அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல், அத்தியாயம் 12, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன், பக்கம் 484 முதல் 490 வரை. நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் சியோல் அல்லது மறதியான நிலையில் இறங்குவேன். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். ஆதியாகமும் 37:35 வசனம். இவ்வாறாக யாக்கோப்பும் பயங்கர மிருகங்களால் தன் குமாரனான யோசேப்பு இறந்து விட்டதாக எண்ணி புலம்பினான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் அரைமஞ்சின் சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்கு பண்ணுவீர்கள் என்றான். ஆதியாகமம் 42:38 வசனம். இவை யாக்கோப்பு பென்யமீனை பிரியும் போது யோசேப்பை போல இவரும் கொல்லப்படுவான் என்கிற பயத்தில் சொன்ன வார்த்தைகள். ஆதியாகமம் 44:29 வசனத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் பென்யமீனை அங்கே விட்டு சென்றால் ஈசாக்குக்கு என்ன நடக்கும் என்பது குறித்த அதே வார்த்தைகள் திரும்ப சொல்லப்படுகிறது. மேலும் 31 வசனத்தில் அவர்கள் தங்கள் தகப்பனுக்கு என்ன செய்வார்கள் என்பது குறித்து சொல்லப்படுகிறது. இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நடைமுறையை வியாகுலத்துடனே பாதாளத்தில் சியோலுக்கு மறதிக்கு இறங்க பண்ணுவோம். இங்கே இந்த 4 எடுத்துக்காட்டுகளிலும் சியோல் என்ற எபிரேய வார்த்தை பாதாளம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அக்னி, சித்திரவதை, வேதனை உள்ள இடமாக பொதுவாக சொல்லப்படுகிற நரகம் என்ற வார்த்தை இங்கே போடப்பட்டிருந்தால் எந்த அளவுக்கு அது தவறாக இருந்திருக்கும் என்பதை கவனிக்கும்படி எல்லோரையும் அழைக்கிறோம். சாதாரணமாக புரிந்து கொள்ளப்பட்டபடி நரகம் என்ற இந்த வார்த்தையை போட்டிருந்தால் யாக்கோப்பு தன்னை பற்றியும் அவனது குமாரர்கள் யாக்கோப்பை பற்றியும் கூறியது எவ்வளவு தவறாக போயிருக்கும் என்பதை மொழிபெயர்ப்பாளர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் பாதாளம் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள். எனினும் யாக்கோப்பு பாதாளத்திற்கு சென்று விட்டார் என்றோ அல்லது பாதாளத்திற்கு செல்வார் என்ற எண்ணமோ அவர்களுக்கோ பெரும்பாலான ஜனங்களுக்கோ இல்லை. தனது சரீரம் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படும் என்று அந்த முர்த்திதா எண்ணவில்லை. அப்படி எண்ணியிருந்தால் ராகேலின் கல்லறைக்கு பயன்படுத்திய எபிரேய வார்த்தையாகிய கியூபரா ஆதியாகமம் 35:20 வசனம் என்பதை பயன்படுத்தி இருப்பார்கள். அல்லது யாக்கோப்பின் கல்லறையை பற்றி யோசேப்பு பேசும் போது பயன்படுத்திய வார்த்தையாகிய கியூபர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்கள். யாக்கோப்பு மரிப்பதற்கு முன்பே தனக்கென ஒரு கல்லறையை வெட்டி வைத்திருந்தார். ஆதியாகமம் 50:5 வசனம். யாக்கோப்பு தன் கடைசி குமாரனான பென்யமீனையும் பிரிந்து விட்டால் தன்னுடைய வயதான காலத்தில் ஏமாற்றத்தாலும் பலவீனத்தாலும் மறுத்த நிலைமைக்கு ஒப்பான தன் ஆத்துமா மறதி நிலையில் இருக்கும் என்பதை அவ்வாறு குறிப்பிட்டார். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் சியோல் மறதி நிலையில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்குண்டான யாவையும் விழுங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அபமதித்தார்கள் என்பதை அறிவீர்கள். எல்லாகமம் 16:30 வசனம். அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் சியோலில் மரண நிலையில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். எல்லாகமம் 16:33 வசனம். இவ்விரு வசனங்களும் கோராகு, தாத்தான், அபிராம் ஆகியோரை எவ்வாறு அழித்தார் என்பதை காண்பிக்கிறது. இங்கே நரகம் ஹெல் என்று மொழிபெயர்த்ததற்கு காரணம் சித்திரவதை செய்யப்படும் இடம் பூமியின் மேற்பரப்பிலேயே இருக்கிறது என்று கூறும்படி ஆகிவிடுமோ என்று பயந்துதான். இந்த கருத்தை சரியாக புரிந்து கொள்ளும் போது எவ்வளவு தெளிவு ஏற்படுகிறது. பூமி பிளந்து அவர்களை விழுங்கிக் கொண்டது என்பது அவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு ஒன்றும் அறியாத மறதி நிலைமைக்கு போய்விட்டார்கள் என்பது தெளிவாக புரிகிறது. என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் சீயூர் மரண நிலை மட்டும் எரியும். அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும். உபாகமம் 32:22 வசனம்.
இங்கே சொல்லப்பட்டுள்ள நெருப்பு நிச்சயமாக சொல்வர்த்தமான நெருப்பு அல்ல. இந்த முழு வசனமும் தேவனுடைய எரிச்சலினால் உண்டான நெருப்பை காட்டுகிறது. அந்த செய்தி தொடர்கிறது, அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் அழிக்கும். இந்த தீர்க்க தரிசனம் எவ்வாறு நிறைவேறியது என்று நாம கற்பனை செய்ய வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியினால் ஏகப்பட்டு அப்போஸ்தலர் பவுல் பேசும்போது இந்த பகுதியை குறிப்பிட்டு இது மாம்சீக இஸ்ரவேலர்களை குறிக்கிறது என்றும் அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது அதனால் தேவனால் தள்ளிவிடப்பட்டு இந்த துன்பம் அவர்கள் மேல் வந்தது என்கிறார். அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாக வந்திருக்கிறது என்று கூறுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2:16. அவர்கள் செய்த பாவத்திற்காக வருத்தமடையும் வரை அக்கினி பற்றி எரிந்தது. இஸ்ரேல் தேசத்தின் மீறுதல்களின் நிமித்தம் தேவ கோபாக்கினை அவர்கள் மீது பற்றி எரிந்த பிறகு அவர்கள் ஒவ்வொருவரையும் தேடி பிடித்து மறதி நிலையான மரண நிலைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதன் பிறகு அவர்கள் சமாதானமாக பேசி என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமுடன் பற்றமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவத்து நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்று கூறுகிறார். ஏசாயா 40:1-2. யாக்கோப்பு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலை குறித்து கூறிய வார்த்தைகள் தேவ சித்தத்தின்படி நிறைவேறி தீரும் என்று வேத வாக்கியங்களின் மூலமாக பவுல் இவ்வாறு கூறுகிறார். நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை. ரோமர் 11:27. இஸ்ரேல் தேசத்தின் மீது கோபாக்கினை பற்றி எரிந்து அவர்கள் அழிந்த பின்பு அவர்கள் எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிரப்பப்படுவர் என்று வேதம் கூறுகிறது. உபாகமம் 32:26-43. கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்திலே இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். சியோல் மறதி நிலை. 1 சாமுவேல் 2:6. மரண கண்ணிகள் சியோல் மறதி நிலை என் மேல் விழுந்தது. 2 சாமுவேல் 22:6. தீர்க்க தரிசியாகிய தாவீது தான் மரண அபாயத்தில் இருப்பதை உணர்ந்திருந்தார். ஆனாலும் கர்த்தர் சவுலின் கைகளுக்கு தாவீதை தப்புவித்தார். சங்கீதக்காரனின் இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னதாக நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை தீமை நிறைந்த இவ்வுலகிலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கப்படும். மகா பெரிய உபத்திரவங்களுக்கு முன்பே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வரவிருக்கும் மகிமை நிறைந்த உலகத்திற்காக விடுவிக்கப்படும். தீமைக்கு எதிரான கோபாக்கினையும் தெய்வீக வல்லமையும் அனைவருக்கும் புலப்படும். 8-18. அவனுடைய நரைமையில் சமாதானமாய் பாதாளத்தில் சீயோலில் மறதி நிலையில் இறங்க ஒட்டாதிரு. அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்திலே சீயோலில் மறதி நிலையில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய். 1 ராஜாக்கள் 2:6-9. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை சுட்டிக்காட்டி பேசுகிறார். யோவாப் மிகவும் ஆபத்தான மனிதன், இரத்த வெறியன், அவன் மரணமடைவதற்கு முன் பழிவாங்கப்பட வேண்டியவன் என்கிறார். இங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் யோவாப் கெட்டவன் என்று அறிந்திருந்தும் நரகம் செல் என்பதற்கு பதிலாக பாதாளம் கிரே ஷியோ என்று வேண்டுமென்றே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஏனெனில் இங்கே நரமையை பற்றி சொல்லப்பட்டிருப்பதால் அவர்கள் கொள்கைப்படி நரைமையோடு கூடிய சரீரம் எல்லாம் புதைக்கப்படும். ஆத்மா அல்லது ஆவி மட்டும் நரகத்திற்கு போகிறது. ஆகவே சியோலுக்கு பதிலாக பாதாளம் ஆங்கிலத்தில் கிரேவ் என்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். யாக்கோபின் நரைமையிலாகட்டும் யோவாபின் நரைமையிலாகட்டும் எதுவாக இருந்தாலும் முழு சரீரத்தோடு சியோல் என்கிற பாதாளத்தில் போட்டபின் அவர்கள் மரண நிலையில் இருப்பதை குறிக்கும் என்பதை சரியாக சிந்திக்கிறவர்கள் எவரும் புரிந்து கொள்வர். நரைமையில் அல்லது நரைத்தலை என்று உருவகப்படுத்தி சொல்லுவது வயதான நிலைமையை குறிக்கும். மேகம் பறந்து போகிறது போல
பாதாளத்தில் சியோலில் மரண நிலையில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான். யோபு 7:9. யோபு மரணத்தில் மனித ஆத்மாவை பற்றி குறிப்பிடும் போது அது முற்றிலும் அழிக்கப்படும் என்று விளக்கமாக கூறுகிறார். இந்த கருத்தை தொடர்ந்து தனது முடிவுரையாக 21வது வசனத்தில், இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்ளுவேன், விடிய காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இறேன் என்று கூறுகிறார். இந்த இடைக்காலத்தில் ஏற்படும் மரணம் உறக்கத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. தற்கால யுகம் அழுகையும் வியாகுலமும் மரணமுமாகிய இரவுக்கு ஒப்பிடப்படுகிறது. 1000 வருட அரசாட்சி விடியற் காலத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. தேவ வல்லமையால் உயிர்த்தெழுதல் ஏற்படும் பொழுது கர்த்தர் யோபுவை விடியற்காலையில் காப்பார். அப்போது அவர் இராமல் போய்விட்டார் என்பது அது முழு அழிவுக்கு சென்று விட்டது என்பதே பொருள். எப்படி பார்க்கிலும் உயிர்த்தெழுதல் தேவ வல்லமையின்படியே நடந்தேறும். கர்த்தரால் குறிக்கப்பட்ட வேலை வரும்போது அவர் தமது கைகளின் திரியையின் மேல் விருப்பம் வைப்பார். யோபு 14:17. கர்த்தருடைய பழிக்கு பழிவாங்கும் நியாய தீர்ப்பின் நாள் கடந்த பின் சீர்திருத்தலின் காலம் தொடங்கும் போது கர்த்தர் அழைப்பார். அந்த அழைப்புக்கு யோபுவும் மற்றவர்களும் பதில் கூறுவார்கள். யோபு 14:14-15. அது வானபரியந்தம் உயர்ந்தது, உமா என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, சியோல் மரண நிலையிலும் ஆழமானது. நீர் அறியக்கூடியது என்ன? யோபு 11:8. மேற்கொண்ட வார்த்தைகள் யோபுவின் சிநேகிதரான சோப்பார் ஆறுதல் சொல்வதாக நினைத்துக் கொண்டு அவரை துன்பத்துக்குள்ளாக்கின சம்பவம். அதற்காக தேவன் இவரை கண்டித்தார். இதன் மூலமாக தேவனுடைய திட்டம் ஆட்சி முறை மனிதனுடைய சிந்தனைக்கு எட்டாகது என்று யோபுவுக்கு எடுத்து காண்பித்தார். மனிதனுக்கு தேவனை பற்றியோ தேவனுடைய திட்டத்தை பற்றியோ எந்த அறிவும் கிடையாது என்பதை விளக்க சியோல் என்ற சொல்லை இதற்கு ஆதாரமாக விளக்குகிறார். அறிவின்மை பாதாளம் ஆகிய இரண்டையும் ஒப்பிட்டு சொல்லுகிறதினால் தேவ அறிவு தெய்வ திட்டம் ஆகியவை அறியாத புரியாத நிலை என்பதாகும். நீரனை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். யோபு 14:13. யோபுவின் நம்பிக்கையை குறித்து வெகு எளிமையாகவும் வெளிப்படையாகவும் இங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய பாவம் சாபம் மரணம் ஆகிய இதே சோக வாழ்க்கை தொடர்ந்து நீடிக்க கூடாது என்று விரும்பினார். இந்த சாபம் எல்லாம் தீரும் வரையில் பூமியிலிருந்து தேவ கோபாக்கினை முற்றிலும் நீக்கப்படும் வரையில் சீர்திருத்த மறுமலர்ச்சி வரும் வரையில் மரண நிலையில் இருக்க அவர் விரும்பினார். அதே வேளையில் என்றைக்கும் இல்லாமல் போய்விட வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. உயிர்த்தெழுதல் மூலமாக எதிர்கால வாழ்வுக்கு தேவ ஏற்பாட்டின் மேல் நம்பிக்கை வைத்து குறித்த காலத்தில் பாவத்தின் சாபமெல்லாம் ஒன்றோடித பின்பு தன்னை நினைவு கூர்ந்து மரபியின் நிலையிலிருந்து அழைத்து கிறிஸ்து மூலமாக திரும்ப கொடுத்தலின் வல்லமையினால் தனக்கு மறுபடியும் ஜீவனை தர வேண்டும் என்று தேவனிடம் ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் 3:19-21. அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் சியோல் மரபு நிலை எனக்கு வீடாக இருக்கும், இருளை என் படுக்கையை போடுவேன், அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்றேன், புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். யோபு 17:13-14. நிறைவற்ற நிலை, மறக்கப்பட்ட வீடு, துறக்கப்பட்ட படுக்கை, அங்கே முற்றிலும் இருள், உறங்குகிற யோபுவின் ஆத்மா உயிரிழந்த பின் உயிர்த்தெழுதலின் காலத்து விதிகளுக்காக காத்திருக்க அவருடைய சடலமோ மறக்கப்பட்ட நிலையில் அழிந்து கொண்டிருக்க இந்த உருவக மொழி எவ்வளவு அழகிய கருத்தோவியமாக வரையப்பட்டுள்ளது. என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார்? அது பாதாளத்தின் சியோலின் மரண நிலையின் காவலுக்குள் இருக்கும். அப்போது தூரில் ஏகமாய் இளைப்பாடுவோம் என்றார். யோபு 17:15-16. தேவ ஊழியன் தன்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை உறுதிப்பட எடுத்துக் கூறுகின்ற அதே வேளையிலே எத்தனை பேர் அதே விசுவாசத்தில் இருப்பார்கள் என்ற வினாவையும் எழுப்புகின்றார். ஏற்கனவே தான் மறுக்கின்ற மரணம்
உறக்கத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றும் காலையில் திரும்ப விழித்தெழுவேன் என்றும் தனது விசுவாசத்தை ஏற்கனவே அறிக்கை செய்திருக்கின்றார். மறுக்கின்ற எவரும் சியோ என்கிற பாதாளத்திற்கு ஒவ்வொருவராக சென்றாலும் இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை உடையவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லோரும் பாதாளத்தில் புழுதியில் இறைப்பாரியே தீர வேண்டும். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 490 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.